டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. செந்தில் பாலாஜி விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்க வாய்ப்பு. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டியது அவசியம். சென்னையில் வேளாண் வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னையில் செல்போன் பறிக்க முயன்றவரிடம் தப்ப முயன்றபோது ரயிலில் இருந்து விழுந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கொலை வழக்கில் இரண்டு பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. ரயிலில் இருந்து விழுந்து ரத்த வெள்ளத்தில் ஒரு மணி நேரம் துடித்தார் பிரீத்தி. வீடியோ எடுத்துச் சென்ற பொதுமக்கள் காப்பாற்றவில்லை என்றும் அவரது சகோதரர் குற்றச்சாட்டு. மேற்குவங்க உள்ளாட்சித் தேர்தலில் சூறையாடப்பட்ட வாக்குச்சாவடிகள். நேற்று இரவு முதல் நடைபெறும் வன்முறையில் இதுவரை 9 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் குடும்பம் கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளது. தெலங்கானாவில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாதுகாவலரிடம் துப்பாக்கியை வாங்கி அறைக்கு வெளியே சென்று தற்கொலை செய்து கொண்ட டிஐஜி விஜயகுமார் நீண்ட நாட்களாக தூக்க மாத்திரை எடுத்துக் கொண்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தகவல். மன அழுத்தம் குறித்து காவலர்களிடம் ஆய்வு நடத்த முடிவு. உயர் அதிகாரிகளுக்கு வார விடுமுறை கொடுப்பது குறித்தும் கூடுதல் டிஜிபி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை. தமிழ்நாட்டில் 80% குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்பில்லை. அரசு விதித்த தகுதிகளை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கணிப்பு. நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 2 மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குறுவை சாகுபடிக்கு உரிய முறையில் நீர் திறக்க கோரிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் 11 இடங்களில் விவசாயிகள் மறியல். சென்னை கோயம்பேட்டில் 10 ரூபாய் விலை குறைந்த தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. தென்காசி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி. சுற்றுலாப் பயணிகள் உற்சாகம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம். கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். இன்ஸ்டாகிராமில் உள்ள அழகான பெண்களின் படங்களை மேட்ரிமோனியலில் பதிவேற்றி மோசடி. ஆண்களிடம் பண மோசடி செய்ததாக பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்ரவண சந்தியா கைது. திருப்பதியில் கூட்டம் அலைமோதுவதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆவதால் தவிப்பு. ஹரியானாவில் வயலில் இறங்கி நாற்று நட்ட ராகுல் காந்தி. விவசாயிகளுடன் சேர்ந்து டிராக்டரும் ஓட்டினார். காஷ்மீரில் லடாக்கின் கிழக்கு பகுதியில் இந்திய ராணுவம் போர் ஒத்திகை.
புதிய தளவாடங்கள் ஆயுதங்களும் படைப்பிரிவில் இணைப்பு. மீண்டும் 44,000 ரூபாயை நெருங்கும் தங்கம் விலை. ஒரே நாளில் 304 ரூபாய் அதிகரிப்பு.